It is yell, ball, yell. Enga siri papom. பத்து காமெடி இருக்கும் இந்த இடம் தான் கோட்டை. இங்கதான் அவங்க செய்ய போறாங்க சேட்டை. நைஸ் ரைமி. ஏன்னா நான் மோசமானவன், நான் படு மோசமானவன், நான் கெட்டவன், நான் கேடு கெட்டவன். ஏய் சர்வனா, இங்கே எப்படி கேட்டீங்க? விவேக் சார் எல்லாம் பார்த்துதான் நான் வளர்ந்தேன். காமெடி எல்லாமே அவங்களாம் பார்ப்பனானே எனக்கு நானும் நினைச்சு பார்த்தது கிடையாது. ஸோ எல்லாரும் ஜாலியா இருக்க, லெட் அஸ் ராக் இட் சார். கண்ட்ரோல் பண்ண முடியாது, சிரிச்சுட்டே இருப்பான். டக்குன்னு நம்ம பழைய இளமை நினைவத்தை நினைப்போம். நீங்கள் போகிற இடத்துலலாம் உங்களோட பேக்கெட்டில் இந்த மாதிரி ஒரு வெங்காயத்தை கேரி பண்ணிங்கன்னா அவன் நல்ல ஜோக் சொல்லிகிட்டு இருக்கப்ப இப்படி வச்சுட்டு உடனே எடுத்துடலாம். செம்மையா சிரிப்பு அடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதையும் தாண்டி எப்படியாவது அடக்கி ஆகணும்னா அர்ஜென்ட்டாக ஒன்றுக்கு வருதுன்னு இமேஜின் படிப்பேன். வேற என்ன, நம்ம சிரிக்காமல் இருக்கணும்னா பழைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி யாராவது நினச்சாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சிரிப்பு வர வாய்ப்பே இல்லை, பயங்கர கடுப்பு வந்துடும் நினைக்கிறேன். கிள்ளி அப்படி அழுதுட்டான், ஐயோ அந்த பையன் ஃபீலிங் ஆகிட்டான்ட்டு எட்ட போயிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிலாம் வச்சுருக்கேன் நான். இந்த மாதிரி நிறைய டிஸ்டர்பன்ஸ்லாம் வரும் உங்களுக்கு, வந்தால் கூட நீங்கள் வந்து அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி அப்படியே சிரி போப்பேன். எங்கள் அம்மா எனக்கு அனுப்புகிற மேட்ரிமோனி ஃபோட்டோலாம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம், ஆட்டோமேட்டிக்காக சிரிப்பு கண்ட்ரோல் ஆகிடும். உடனே பவர் ஸ்டாரோட பல்ல நினைச்சுக்கேன், அதை காட்டி தான் எங்க அம்மா சோறு ஊட்டினாங்க. சிரிப்பு வராது. நம்ம உதடு இருக்குல்ல, அதை நம்மளே கடிச்சுக்கணும். என்னதான் சிரிப்பு வந்தாலும் நம்ம கண்ட்ரோல்லயே அந்த சிரிப்பை நம்ம வச்சுக்கலாம், கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு செமையா சிரிப்பு வந்துச்சுன்னா கண்ட்ரோல் பண்றது என்கிட்ட ஒரு ஆயுதம் இருக்கு. அது என்ன ஆயுதம்னா என் பெல்ட் எடுத்து நானே என்ன அடிச்சுப்பேன். It is yell, ball, yell. Enga siri papom.